நேற்று சட்டப்பேரவையிலே ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சிறையிலே நீண்ட வருடங்களாக இருக்கின்ற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த விவாதத்திலே பங்கேற்று பேசினார்கள். அந்த விவாதத்திலே அவர்கள் நீண்ட வருடங்களாக இருப்பவருடைய வயது, அவர்களுடைய உடல்நிலை, அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய குடும்ப நலன் இவற்றையெல்லாம் மனதில் வைத்து கருணை அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த விவாதத்திலே பேசினார்கள். கோவையிலே 1998 கிட்டத்தட்ட 11 இடங்களுக்கும் மேலாக குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. 58 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 200 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். 1000 பேர் இன்னும் கூட அந்த பாதிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இந்த விவாதம் என்பது சட்டப்பேரவையில் நடந்தது எங்கள் கோவை பகுதியிலே மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இறந்து போனவர்களுடைய குடும்பங்களை சார்ந்தவர்களும் இந்த குண்டுவெடிப்பிலே பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளையும் எங்களையும் சந்தித்து எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும், தவறு செய்தவர்கள் அதுவும் கொடூரமாக தவறு செய்தவர்களை இந்த அரசு தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் சட்டப்பேரவையில் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் அவர்கள் சேர்த்தே சொல்கிறார்கள். அது எனக்கும் தெரியும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக அந்த தொகுதியில் இருந்து வந்தின்ற காரணத்தினால் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இதே மாதம் கோட்டை சங்கமேஸ்வர கோயிலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு, கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது ஒரு விபத்து, அது ஒரு சிலிண்டர் வெடிப்பு விபத்து என இதுவரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பாக நடந்த கார் குண்டுவெடிப்பு என்பது திட்டமிடப்பட்ட சதி செயல். இதிலே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தேசிய புலனாய்வு முகமை தன்னுடைய சார்ஜ்ஷீட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு என்ஐஏக்கு வந்து மாற்றப்பட்டு அந்த வழக்கில் சார்ஜ்ஷீட்டில் இந்த தொடர்புகள் எல்லாம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கோவை இன்னும் கூட இம்மாதிரியான மத அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகளுடைய செயல்பாட்டிலே இன்னும் இருக்கின்ற காரணத்தினால் இம்மாதிரியான செயல்பாடுகள் எங்கள் பகுதியினுடைய அமைதியை பாதுகாப்பை பாதிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த விஷயத்தில் அரசு மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு எப்படி ஒரு புறத்திலே உங்களுக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக நீங்கள் அரசியல் செய்கிறீர்களோ அங்கு பாதிக்கப்பட்ட ஹிந்துக்கள் சார்பாகவும் நாங்கள் அவர்களுடைய குரலை அவர்களுடைய அக்கறையை இங்கு பதிவு செய்வதற்காக கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ஆனால் வழக்கம் போல பேரவைத் தலைவர் அவர்கள் அவர் நேற்று நான் பேசும்போது இந்த விஷயம் தொடர்பாக பேசும்போது சம்பந்தமே இல்லாமல் மத்திய பிரதேசம் குஜராத்னு பதில் பேசிட்டு இருக்கார். மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியதை எல்லாம் கூட மாண்புமிகு பேரவைத் தலைவர் எனக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றும் கூட எங்களுடைய கவனஈர்ப்பு தீர்மானத்திலே எங்களை முழுமையாக பேச விடவில்லை. அதற்காக இன்று நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அதனால தான் இல்லை, நான் வந்து இது கொண்டு வந்தவங்க எல்லா தலைவர்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் ஊடகக்காரங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நேற்று நான் முழுமையாக பேசுன வீடியோவை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குதோ அந்த வீடியோ மட்டும்தான் வெளியில் வருது. முழுமையாக நாங்கள் பேசின வீடியோவை கூட எங்களால் வாங்க முடியல. இதுதான் இவர்கள் ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவையை நடத்துகின்ற விஷயமா நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.